காமாந்திரயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜோநித்யமச்சுத வராம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹ தஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருந்தராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சசாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆசிரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச சத்வாந்த திஷ்மாம் சுஜாலே வஜி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்துல மூணு பாகம் இருக்கு, மூணு அதிகாரமாக தேசிகன் பிரிச்சிருக்கார். ஒன்னாவது சித்தாந்த வியவஸ்தாபன அதிகாரம், ரெண்டாவது நித்யானுஷ்டான ஸ்தாபனா அதிகாரம், மூணாவது நித்திய வியாக்கியான அதிகாரம். ஒன்னாவதுல சித்தாந்த வியவஸ்தாபனம் அப்படின்னு சொல்லச்சு பாஞ்சராத்திர சித்தாந்தங்களை எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கார். ரெண்டாவது நித்தியானுஷ்டான ஸ்தாபனாதிகாரம் அப்படின்னு வரைச்ச நித்தியமா செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் அதை பத்தி எல்லாம் சாதிச்சிருக்க. மூணாவதுதான் நித்திய வியாக்கியான அதிகாரம் அப்படிங்கிறது. நித்திய வியாக்கியான அதிகாரத்துல எம்பெருமானால் அருளி செய்த நித்தியம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு வியாக்கியானம், அது அதான் நித்திய வியாக்கியானம். நித்தியத்துல பெருமாளுடைய திருவாராதனம் சொல்லியிருக்க. அப்போ அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அபிகமனம் உபாதானம் முதலானது எல்லாமும் சேர்த்து இந்த நித்திய வியாக்கியான அதிகாரத்தை சாதிக்கிற. அதுலதான் முதல்ல பார்த்த மாதிரி நித்தியை பற்றி சொல்லிச்ச பல விஷயங்கள் நமக்கு இப்ப கிடைக்கல. சுவாமி தேசிகன் சாதித்த கிரந்தத்திலே நடுவில் சில பாகம் காணாத போயிருக்கு. குப்பமூர் சுவாமி சாதிக்கிறார், ரொம்ப பெரிய அளவுல பாகம் இப்போ காணல அப்படிங்கிறார். அவருடைய கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பக்கத்துக்கு மேல நடுவில் காணாத போயிருக்கு. நித்திய வியாக்கியானம் அப்படின்னு எம்பெருமானார் அருள் செய்த நித்தியங்கிற கிரந்தம் இப்ப கிடைக்கிறது. அது வியாக்கியானம் பண்றேன் ஆரம்பிக்கிறார், அதுல முதல் வரி எடுத்திருக்கார், அந்த முதல் வரிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் காணும். அந்த முதல் வரிக்கே நிறைய வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அப்போ பெரிய அளவுல பாகம் நஷ்டமாயிருக்கு, இதெல்லாம் தெரிகிறது. சுவாமி தேசிகன் வந்து முன்னாடி அபியானம் உபாதானம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நித்திய வியாக்கியானத்தை ஆரம்பிச்சிருக்க. கிடைச்ச வரைக்கும் இருக்கிற விஷயத்தை சுருக்கி இந்த தேசிய சகஸ்திரநாமத்தில் நம்ம திருக்குழந்தை தேசியம் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை வச்சுட்டு நாம இப்போ திருநாமங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 628வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு சொல்லணும். பரமைகாந்தி சப்தார்த்த கன்னிபந்தன வேதிதா யத்யன்யதேவ பூஜாதி மகாதோஷ பிரசாதக பரமைகாந்தி சந்திருஷ்ட அன்யதேவ நதிபாதக கர்மண்யதா பாவஹேது பாபதச்சாந்தி ஹேதுதிருக் வித்யாதிகார பேதஜ்ஞஹ வித்யாசாரார்த்த வேதிதா. இப்படியாக திருநாமங்கள் இருக்கு. முதல்ல 628வது திருநாமம் பரமைகாந்தி சப்தார்த்த தன் நிபந்தன வேதிதா. பரமைகாந்தி என்ற சொல்லின் பொருளையும் அதற்கான காரணம், அதாவது பரமைகாந்தி ஆவதற்கான காரணத்தையும் அறிந்தவர் என்ன அர்த்தம். எம்பெருமானார் நித்திய கிரந்தத்தை சாதிக்கும் போது அதுல முதல் வரி அத பரமே காந்தினோ பகவத் ஆராதன பிரயோஜனம் பிரகாரம் வக்ஷியே அப்படிங்கிறார். இப்போ பரமே காந்தினுக்கு பகவத் ஆராதன பிரயோகம் வக்ஷியே அப்படின்னு ஆரம்பம். அத
அதெல்லாம் இனிமேல் பகவத் பரமை காந்தினா பரமை காந்தி செய்யக்கூடிய பகவத் ஆராதன பிரயோகம், பெருமாளுடைய ஆராதன பிரயோகத்தை எப்படி ஆராதனம் பண்ணும் என்பதை பக்ஷியே சொல்ல போகிறேன். அப்படிங்கிற பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஸ்மிருதிகள்ல கூட சொல்லியிருக்கான். வேத மந்திரங்களை கொண்டு பகவத் ஆராதனம் பண்ணக்கூடிய பிரகாரம் இருக்கு. புருஷ சூக்தம் முதலான மந்திரங்களை கொண்டு பகவத் ஆராதன பிரகாரங்கள் சௌலக மகரிஷி சொல்லியிருக்கார். ஆனா இப்போ எம்பெருமானா சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டா, பரமை காந்தினா பரமை காந்திக்கு பகவத் ஆராதனம் எப்படி வரணும். ஒரு பரமை காந்தியா இருக்கிறவன், ஒரு பரம ஸ்ரீவைஷ்ணவனா இருக்கிறவன், அவன் பாஞ்சராதர சமீபத்திலே பகவத் ஆராதனம் பண்ணணும். அந்த பிரயோகத்தை சொல்ல போறேன். புருஷ சூத்தத்துல ஒவ்வொரு ரிக்கையும் வச்சு செய்யக்கூடிய பகவத் ஆராதனம், இதே மாதிரி இன்னும் பல வேத மந்திரங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு செய்யக்கூடிய பகவத் ஆராதனம், இதெல்லாம் பிரக்கிரியை இருந்தா கூட பாஞ்சராத்திராகம் படி பரமை காந்திகளுக்கு இருக்கக்கூடிய பிரயோகம் ஒன்று இருக்கு, அதை நான் இப்போ சொல்ல போறேன். ஆரம்பிக்கிறேன். அக்கா அப்படின்னு ஆகும், அக்கானா இனிமேல் சொல்ல போறேன்னு அர்த்தம். இனிமேல்னா இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கான்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாதானே அக்கானா இனிமேல் சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, கத்தியம் அப்படிங்கிற கிரந்தம் சாதிச்சிருக்க, அதுல பகவான் கிட்ட சரணாகதி பண்றதை பத்தி சொல்லியிருக்கார் எம்பெருமானார். அக இனிமேல் ஆனா பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவன் பரமை காந்தியா இருக்கான், அவன் என்ன பத்தி பகவத் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. பரமை காந்தி சொன்னதுக்கும் கத்தியத்தில் சொன்னதுக்கும் ஒரு சில சம்பந்தம் இருக்கு. சரணாகதி பண்ணவன் அவன் பரமை காந்தியா தான் இருப்பானோ, அப்படி இருக்கிறவன் பகவத் ஆராதனை எப்படி பண்ணணுங்கிறத சொல்ல போறேன் ஆரம்பிக்கிற. அதான் கர்ஜே யதாவது பிரபத்தி பிரதிபாதனானந்தரம் கர்ஜத்தை சரணாகதி பத்தி சொன்னப்புறம், அப்படி சரணாகதி பண்ணவன் அவனை அதிகாரி அங்கே வச்சுட்டு அவன் பண்ண வேண்டிய ஆராதனம் என்ன, பெருமான் எப்படி ஆராதனை பண்ணுங்கிறத சொல்ல போறேன் ஆரம்பிக்கிறேன். அதுல பரமை காந்தி செய்ய வேண்டிய ஆராதனம் என்று சொல்லியிருக்கார். பரமை காந்தினா என்ன அர்த்தம், இந்த வரிக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி தேசிய பரமை காந்தினா என்ன அர்த்தம் என்று சாதிக்கிறார். பரமச்சாசோ ஏகாந்த பரமை காந்த சக அச்ச அஸ்தீதி பரமை காந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு சம்ஸ்கிருத்துல பிரிச்சு சொல்ற. ஏகாந்த பரம ஏகாந்த பரம ஏகாந்தம் உடையவன் பரமை காந்தி. ஏகாந்தம் அப்படின்னா ஒரு இடத்தில் நிச்சயம் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தில் தீர்மானம், இதுவா அதுவா இப்படி இருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னா இல்லாமல் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்துல தீர்மானமா இருந்தா அதுக்கு ஏகாந்தா அப்படின்னு சொல்லுவார். பரம ஏகாந்தா அப்படின்னா ரொம்ப உயர்ந்தமான ஏகாந்தம், அந்த தீர்மானமே ரொம்ப சிரேஷ்டமா இருந்தா அது பரம ஏகாந்தம். பரமன்னா மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஆக மிக உயர்ந்தமான ஒரு தீர்மானம் உடையவன் அவன் பரமை காந்தி. மிக உயர்ந்ததான அந்த தீர்மானம் என்ன, அந்த ஏகாந்தம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானே பரதேவதை, பகவானே பரதெய்வம் அப்படின்னு, பகவானே உபாயம், பகவானே உபேயம் அப்படின்னு இந்த விஷயம்தான் ஏகாந்தம். இந்த பரம ஏகாந்தம் உடையவன் பரமை காந்தி, உயர்ந்ததான் இந்த ஏகாந்தத்தை உடையவன் பரமை காந்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்ல வேறொரு அர்த்தம் சொல்லலாம், ஏகாந்தி இன்னொருத்தன் பரமை காந்தி இன்னொருத்தன். ஏகாந்தினா ஒரே முடிவுல இருக்கிறவன், பரமை காந்தினா அவனை காத்து உயர்ந்தவன் உயர்ந்தவன். ஏகாந்தினா யாரு அப்படின்னு கேட்டா, பகவானே உபாயம் அப்படின்னு இருக்கவன் ஏகாந்தி. பெருமாள் தான் உபாயம், வேற எதுகண்டி போக மாட்டான், எந்த காரியம் நடக்கிறனாலும் பெருமாள் மூலமா தான் நடக்கும் அப்படின்னு பெருமாளையே ஆசிரியிருப்பவன் அவன் ஏகாந்தி. ஒரு அந்தம் மாத்திரம் பெருமாளை தவிர வேற எதுவும் லௌகிகத்தை கூட போக மாட்டான், உடம்பு தெரியலன்னா கூட டாக்டர் கிட்ட போக மாட்டான், பெருமாள் நம்பிட்டு சாஸ்திரம் சொல்லிட்டு இருப்பான், அவன் ஏகாந்தி. பரமை காந்தி அப்படின்னா என்னங்கிட்டா, அந்த பெருமாளே கத்தின்னு இருக்கான், இது வேணாலும் பெருமாள்கிட்ட தான் கேட்கறான், என்ன வேணும் கேட்கறான் அப்படின்னா, ஒண்ணு வேண்டாம் பெருமாளுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு அதை கேட்கறவன் பரமை காந்தி. அதாவது பெருமாளையே உபாயமாக கொள்பவன் ஏகாந்தி, பெருமாளையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொள்பவன் பரமை காந்தி.
பெருமாள் கிட்ட தான் கேட்பான், வேற யார்ட்டையும் கேட்க மாட்டான். பெருமாள் கிட்டையும் பெருமாள் தான் கேட்பான், வேற எதையும் கேட்க மாட்டான். அப்படி இருந்தா பரமீ காந்தி இல்ல, இப்படி ஒரு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணலாம். முன்ன சொன்ன மாதிரி ஒரு வியாக்கியானம் பண்ணலாம். ஆக பரமீ காந்தி சப்தார்த்த வேதிதா, பரமீ காந்தி இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை அழகாக வியாக்கியானம் பண்ணவர். தன் நிபந்தன வேதிதா, அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட பரமீ காந்தியா யார் இருப்பா? பரமீகாந்தி ஆகணும்னா என்ன பண்ணணும் கேட்கிற, அதுக்கு சுவாமி தேசியம் பதில் சொல்ற. நான் பரமீகாந்தியா இருக்கணும், பகவானே சேவிக்கணும்னா இருக்கணும், வேற யாரையும் ஆசிரிக்காமல் வேற எந்த பலனையும் ஆசிரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் அவர் சொல்ற சுவாமி தேசியம் என்ன பண்ணணும் கேட்டா, நிறைய காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு ஆச்சாரன் கிட்ட போய் கத்தியம் முதலானதெல்லாம் கேட்டு பகவானே பரதத்துவம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுட்டா அப்போ பிற தேவதைகள்கிட்ட பக்தி இல்லாம போகும். எருமா இவனே தெரிஞ்சுட்டா இதுவா அதுவான்னு சந்தேகமா இருக்கும், இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம்னு சொல்லும். சதாச்சாரியன் கிட்ட போய் காலக்ஷேபம் கேட்டால் அப்போ பிற தேவதைகள்கிட்ட பக்தி குறைஞ்சு பகவானே எல்லாம் அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி காலக்ஷேபத்தில் பகவானே பரம பௌக்கியமான விஷயம், அவன் அனுபவிக்கிறது ஆனந்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்போ பகவான்கிட்டையும் வேற விஷயம் எதையும் கேட்க வேண்டாம், பகவான்கிட்டையும் பகவானையே கேட்கலாம் என்று தோணும். ஆக நிறைய சாத்விகர்களோட பேசுறதும் காலக்ஷேபங்கள் அங்கீகரிக்கிறதும் தான் பரமீ காந்தி ஆகிறதுக்கு பிரதானமான காரணம். அப்படின்னா இருந்தால் மிகவும் பரமீ காந்தி ஆக முடியும். இப்படிப்பட்ட பரமீ காந்தி செய்ய வேண்டிய பகவத் ஆராதனத்தை பற்றி சொல்ல போறேன். இவன் ஆராதனத்துல விசேஷம் இருக்குன்னு சொன்னேன், முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசியமே சொல்ற இப்படி ஒருத்தன் பரமீ காந்தியா இருந்து ஆராதனம் பண்ணா பெருமாளே கிட்ட வந்து ஆராதனத்தை ஏத்து போறான். சுகுத்து போல பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுக்கு நமக்கு எல்லாம் யோகியதே கிடையாது உண்மையில. ஏன்னா நம்மளா கர்மத்துக்கு வசப்பட்டவன், அவன் கர்மத்துக்கு வசப்படாதவன். அவனா சரீரத்துல இருக்கக்கூடியவர்கள், அவனுக்கு திவ்யமான சரீரன்றவர் வேற நம்மள மாதிரியான ஹேயமான சரீரம் மோசமான சரீரம் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிலாம் எத்தனையோ வித்தியாசம் இருக்கும்போது பகவான ஆராதனம் பண்றதுக்கான யோகியதை நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனால் பரமீ காந்தியா இருக்கும்போது என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஒருத்தன் பரமீ காந்தியா இருந்தான்னா பகவானை தவிர வேற எதுவும் ஆசிரியக்காமல் இருந்தார்னா அப்போ பகவான் என்ன பண்றாராம், தானே ஒரு சுகுருத்தாக மாறி ஒரு நண்பனாக மாறி அவன் ஆராதனத்தை ஏத்துக்கிறாரா. நீ என்னுடைய பெருமையெல்லாம் நினைக்கிறது இருக்கட்டும், என்னை ஒரு நண்பனாக பாவிச்சு எனக்கு பூஜையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அது பெருமாள் ஏத்துக்கிறாராம். அதனாலதான் இந்த பரமீ காந்தியுடைய ஆராதனத்துக்கு விசேஷம் என்ன கேட்டா, பெருமாள் உகக்கும்படியா இருக்கும். அதனாலதான் அந்த பரமீ காந்தி அப்படின்னு சப்தத்துடைய அர்த்தத்தை சொல்ற, தன் நிபந்தன வேதிதா, பரமீ காந்தி ஆகணும்னா என்ன பண்ணணும் கேட்டா ஆச்சாரிய சேவை பண்ணணும் அப்படின்னு அதையும் சொன்னார். அடுத்த விஷயம், அடுத்த திருநாமம் 629, கீர்த்தன்யதேவ பூஜாதி மகாதோஷ பிரசாதகா, எதிகளுக்கு பிற தெய்வங்களை பூஜை செய்தல் முதலியவற்றால் பெரிய தோஷம் வரும் என்பதை அருளியவர். யதிகள் அப்படின்னா சன்னியாசிகள், எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு பகவான் கிட்ட மனசை செலுத்தக்கூடிய சன்னியாசிகள், இவர்களெல்லாம் பகவான் விஷ்ணு ஆராதனம் பண்ணணும், விஷ்ணு அர்ச்சனம் பண்ணணும். விஷ்ணு அர்ச்சனை பண்ணாமல், விஷ்ணுநாமத்தை சொல்லாமல், விஷ்ணு ஆராதனம் பண்ணாமல் எந்த சன்னியாசியானவன் வேற தேவதையை சேவிக்கிறானோ அவனுக்கு எத்தனை கோடி கல்பங்கள் ஆனாலும் நல்ல விதியே கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. அவன் சன்னியாசி ஆனாலும் வேற தேவதையை சேவிச்சாலும் அவனுக்கு நல்ல விதி கிடைக்காது. அதனால் பொதுவாக எல்லாமே பகவான் செய்யிக்கணும் இருக்கச்ச, எதிகளுக்கு அது விசேஷ தர்மம். ஏவர்கள் மூணு காலத்திலையும் பகவான் விஷ்ணு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதான் சன்னியாசிகளா இருக்கிறா பகவான தான் தியானம் பண்ணணும், பகவான தான் ஆராயம் பண்ணணும், வேற எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கருத்துவங்கிற அவர் சொல்றார். அந்த சுவாமி தேசியம் எடுத்தபடினால அதை வச்சு இந்த திருநாமம் எதி அந்ய தேவ பூஜாதி, எதியானவர் வேற தெய்வத்தை பூஜை பண்ணால் மகாதோஷம், இது தோஷம் வரும் என்பதை காப்பித்தவர். என்ன எத்தன்ய தேவ பூஜாதி மகாதோஷ பிரசாதக. அதனால்தான் இன்றும் பல சன்னியாசிகள் வந்து நாராயண ஸ்மிருதி அப்படின்னு பண்ண நாராயண ஸ்மரணம் அப்படின்னு சொல்ற வழக்கம் எழுதுகிற வழக்கம். பிற மதத்தை சேர்ந்த சன்னியாசிகள், அதாவது வேதாந்தத்துல விசிஷ்டா தீர சன்னியாசிகள் இல்லாமல் பிற மதத்தை சேர்ந்த சன்னியாசிகள் அவர்கள் கூட நாராயண ஸ்மிருதி தான் எழுதுறாங்க. நாராயண நாம ஸ்மரணம் தான் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா அது சன்னியாசி தர்மம். அவன் பிற தெய்வத்தை சேவிக்கக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதனால அன்னிய தேவ பூஜாதிகள் பண்ணான்னா மகாதோஷம் உண்டுன்னு சொல்றது அப்படின்னால அவன் பகவானை சேவிச்சின்றிருப்பான். அது வச்சிருந்த இந்த திருநாமம் எதி அன்னிய தேவ பூஜாதி மகாதோஷ பிரசாதகா. விஷ்ணு அர்ச்சனம் தவிர வேற ஏதாவது அர்ச்சனம் செய்தால் அவனுக்கு எத்தனையோ கோடி கல்பங்கள் ஆனாலும் நல்ல விதி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு கிருத்தோங்கிறவர். அடுத்த திருநாமம் 630 பரமைகாந்தி சந்திருஷ்ட அன்ய தேவ நதிபாதக. பரமைகாந்தியானவன் நேரில் பிற தெய்வத்தை கண்டு சேவிப்பதை தடுத்தவர். என்ன விஷயம் கேட்டா பரமைகாந்தியா இருக்கக்கூடியவன் வேற தெய்வத்தை சேவிக்க மாட்டான். இது மகாபாரதம் சொல்றது பிரம்மாணம் சுத்திகணித்தஞ்ச யாஸ்தான்யா தேவதா ஸ்ருதாக பிரதிபுத்தா ந சேவந்தி. விஷயம் தெரிஞ்சு அவளை சேவிக்க மாட்டாள் பிரம்மாவையும் மற்ற தேவர்களையும் விஷயம் தெரிஞ்சு அவள் சேவிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்றது. அதனால வேற தெய்வத்தை அவன் சேவிக்க மாட்டான். ஆனா இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அந்த வேற தெய்வமே எதிர்க்க வந்துருத்துன்னா என்ன பண்றது, அவன் போகும்போது அவருக்கு புறப்பாடு அவர் எதிர்க்க வந்துட்டார். அப்போ பரமேகாந்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அப்போ நமஸ்காரம் பண்ணிதான் ஆகணும். நேர அவர் வந்துட்டார் அப்படின்னா பரவாயில்ல சேவிக்காமல் இருக்க முடியாது. அதுவும் மனு ஸ்மிருதியில மனு என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா தேவதையை பார்த்தும் யார் சேவிக்காமல் இருக்காளோ அவளுக்கு பாபம் உண்டு, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் சொல்றேன் அப்படின்னு பிராயச்சித்தம் வேற சொல்லியிருக்க. அதனால பறவை காந்தியானவன் இத்தர தேவதையை வணங்கவே கூடாது அப்படின்னா இப்ப பிற தேவத்திலுள்ள விக்கிரம் வந்தா நமஸ்காரம் செய்யணுமே, நமஸ்காரம் செய்யட்டா பாபம் அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் உபவாசம் இத்தனை சொல்றதாங்க. அப்போ அவ அந்த சமயத்துல நமஸ்காரம் செய்யலாமா சேவிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது சமாதானம் கூடாதுங்கிற. ஏன்னா எப்போ அவன் சன்னியாசி ஆயிட்டானோ எப்போ பறவை காந்தியா இருக்கானோ வேற தெய்வத்தை சேவிக்க கூடாது. ஆனா தெய்வத்தை சேவிக்காட்டால் பாபம் வரும், உபவாசம் இருக்கணும்னு சொன்னாலே அப்படின்னா அது பறவை காந்திக்காக சொன்னதில்லை, அது விசேஷம் தெரியாது வேற யாருக்காகவோ சொன்னது. பறவை காந்தியானவன் என்னைக்குமே சேவிக்கவே கூடாது தெரிஞ்சுவாங்க அப்படின்னு வீதி வேரை கொடுத்து அந்த வசனம் வந்திருக்கு. பொதுவா ஜனங்கள்ல எப்படின்னு கேட்டா எந்த தெய்வத்தை வந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும், பண்ணாம இருந்தா அது ஒரு அவமரியாத மாதிரி ஆயிடும். அதனால அவளுக்கு அவன் சொன்னான் பரமை காந்தி ரெண்டு விசேஷத்தை முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால பரமை காந்தி சந்திருஷ்ட அந்ய தேவ நதிபாதக. இல்லாட்டா பெருமாளுடைய பரிவாரம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. பிற தேவதைகளை பார்த்தோம்னா எல்லாமே பெருமாளை சேர்ந்தவர்கள், பெருமாளுடைய பரிவாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அடுத்த திருநாமம் கர்மண்யதா பாம ஹேது பாபகச்சாந்தி ஹேதுதிற்கு. கர்மயோக்கியதை இல்லாமைக்கு காரணமான பாபங்களையும் அவற்றை தொலைப்பதற்கான காரணங்களையும் கண்டறிந்தவர் என்ன. கர்மண்யதா அப்படின்னு ஒண்ணு, கர்மண்யதா அப்படின்னா கர்மத்துக்கு தகுதி,
ஆராதனம் செய்ய போறான். இந்த ஆராதனத்துக்கான தகுதி என்ன? அதுதான் கர்மன்யதா. ஆராதனம் செய்யக்கூடிய பொருள்கள், வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கறத முன்னாடி பார்த்தோம். அதெல்லாம் சாஸ்திரம் நிஷித்தமா இல்லாம இருக்கணும், சாஸ்திரத்துல ஏற்றுந்ததா இருக்கணும், பெரியோர்கள் எல்லாம் அங்கீகரிச்சதா இருக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் ஆராதனம் பண்றவனும் சுத்தமா இருக்கணும். ஆராதனை வஸ்துவே சுத்தமா இருக்கணும்னா பண்றவன் கட்டாயம் சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா அவன் கர்மன்யதா, அவன் அந்த கர்மம் செய்யறதுக்கான யோகியதை அவனுக்கு வரும். கர்மன்யதா அபாவ சேத்து பாப்ப, ஒருத்தருக்கு கர்மன்யதா இல்லை அப்படின்னா, கர்மம் செய்யறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னா, ஏன் தகுதி இல்லை? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு சாந்தி சேர்த்து இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்தை போக்கடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்றேன். கர்மண்யதாபாவ ஹேது பாபதச்சாந்தி ஹேதுதிருக்கு. உதாரணமா, திருடன், திருடு திருடிய படிக்கிறவன், ஸ்திரீலோலனாக இருக்கக்கூடியவன், இவர்கள்லாம் பெருமாள் சுட்டு ஆராதனை பண்ணக்கூடாது. எந்த சமயத்திலுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அடியோடு யோகியதை இல்லாதவனா, பெருமாளை சொல்றதுக்கே யோகியதை கிடையாது. ஆக அவனுக்கு கர்மன்யதா இல்லை. கர்மன்யதானா ஆராதனம் பண்றதுக்கான தகுதி அவனுக்கு இல்லைன்னு இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்களை சொன்னவர். என்ன அர்த்தம்? சுவாமி தேசியம் இங்க மறுபடியும் ஒரு 32 அபச்சாரம் சொல்லியிருக்க. இந்த அபச்சாரங்களை பண்ணவன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. வராக புராணத்தில் இருக்கு. அத்தது அகர்மண்யதா ஹேதூன் அபராதான் ஏவமாக பகவான் ஆரம்பிக்கிறார். வராக புராணத்துல ஸ்ரீ வராக பெருமானே என் ஆராதனம் பண்ணணும்னா இந்த இந்த தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார். அது 32 அபராதம் இருக்கு. முன்னாடி நாம ஒரு 32 அபராதம் பார்த்தோம். அது கோயில்ல போய் பெருமாள் சேவிக்கிறச்ச என்னென்ன அபசாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்ப சொல்ற 32ங்கிறது ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவன் அவன் நேரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியல் இருக்கு. பெருசா பூமாதேவி பட்டு வராக பெருமாள் செய்யறாராம், சொல்றாராம். இதுல 1வது என்ன கேட்டா, அடியோட ஆச்சாரம் இல்லாமல் கண்டதையும் காட்டு, எது எது கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னா இருந்து பட்டித்தனா இருந்தான்னா, பத்திதெல்லாம் தர்மத்துக்கு விருத்தமா பிரவர்த்திச்சு இருந்தா அவன் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. ஓயாவது திருட்டுத்தனம் பண்றது, ஸ்திரீலோகமா இருத்தல் முதலானதெல்லாம் அகர்மண்யதா காரணம். என்னைக்குமே பெருமாள்கிட்ட ஆராதம் பண்றதுக்கு தகுதி அவனுக்கு வராது. இந்த 32 ஸ்லோகத்தோட பார்த்தா அதனும் 1வது இதுதான் தோன்றது. துவாஸ்திரம் சிதபராதாம் மம பிரியே போஜ்ய அன்னபானஹாரேஷியே மையா பரிகீர்த்திதாக. சுத்தமான ஆகாரம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சரீரமும் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் தான் ஆராதனத்துக்கான தகுதிகள். அது 1வது, சுத்தமான அன்னத்தை சாப்பிட்டு இவன் சுத்தமா இருக்கணும்ங்கிறது 1வது. 2வது, தண்ட காஷ்டம காதித்வா எஸ்து மாம் உபகற்பதே தேக்காமல் பெருமாள் சந்திக்கு போய் ஆராதனம் பண்ணேன்னு ஆரம்பிச்சா 2வது அபசாரம். 3வது, ஜத்வா மைத்துன சங்கம் தூ ஸ்திரீகளோட சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணினால் 3வது அபராதம். 4வது, திருஷ்டா துமிருதம் தேவி எஸ்து மாம் உபசற்பதி சதுர்த்தம் அபராதம் தூ லக்ஷமாமிவ சுந்தரே. யாராவது ஆத்துல யாராவது தவறி போயிட்டாள் அப்படின்னா அந்த சவத்தை சொத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஆராதனம் பண்றவன், ஸ்நானம் பண்ணாமல் வந்து ஆராதனம் பண்றவன். இல்லை அவன் தொடர இருந்தா அவன் அன்னிமுழுக்கே தொடக்கூடாது, பெருமாளை அவன் குளிச்சாலுமே தொடக்கூடாது. ஆனால் அந்த தீக்கு பிணத்து மேல பட்ட தீக்கு அதோட கூட ஆராதனம் பண்ணால் அது ஒரு அபராதம். அடுத்து 5வது அவசாரம், கிருஷ்ணா ரஜஸ்வனின் நாடி தீட்டில் இருக்கக்கூடிய பெண், அந்த பெண் மேல பட்டுட்டு ஆராதனம் பண்ணால் அது அபராதம்.
பிருஷ்டவாது முதகந்தீவ சம்ஸ்காரம் மிருதகஸ்வை அபராதம் யோம் சஷ்டம் லக்ஷமாமி வசுந்தரே. கர்ப்ப ஒருத்தருக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ண, அதாவது மிருதகன் இறந்து போனவனுக்கு கைங்கரியத்துல பங்கு எடுத்து கைங்கரியம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்ணால் அடுத்த அவசாரம். ஏழாவது, திருமாலுடைய ஆராதன காலத்துல அசத்தியமாக அபான விசர்ஜனம் முதலானதை செய்தால் அபராதம். எட்டாவது, பெருமாளுடைய அர்ச்சனை காலத்துல மூத்திர விசர்ஜனம் முதலானதுக்காக வெளியில போனால் அவசாரம். ஒன்பதாவது, மதியார்ச்சன காலத்திலும் யோகி வாட்சா பிரபாஷதே, பெருமாளுடைய திருவாராதன காலத்துல ஓயாத வார்த்தை சொல்லிட்டு பேசிட்டே இருந்தால் அவசாரம். பத்து, எஸ்து நீலேன வஸ்திரேன, கலர் கலரா வஸ்திரம் கொடுத்துட்டு கருப்பு சிவப்புன்னு வந்தால் அது தோஷம். ஆறாம் மனசு சுத்தமான வெள்ளை வைத்து கொடுத்துருந்தா பரிதாயிக்க வஸ்திரம், ஒரு வஸ்திரம் மாத்திரம் கொடுத்துட்டு ஆராதனம் பண்ணா தோஷம். குத்திரியம் இல்லாம ஆராதனம் பண்ணக்கூடாது, கிரகஸ்தனா இருக்கிறான். அடுத்து பன்னெண்டு, குருத்தஸ்து எஸ்து கரும் ஆணி குருதே, ஆறாவது மனுஷன் ஒரே கோபத்தோடு கூட உரு உரு இருந்துட்டு பண்ணான்னா அது பன்னெண்டாவது அவசாரம். பதிமூணு, பெருமாளுக்கு சாம்பிக்க கூடாத புஷ்பங்கள் பழங்கள் முதலாவது சாப்பிச்சா அது அபசாரம். பதினாலு, சிவப்பு வஸ்திரத்தோட பெருமாள் கிட்ட போய் ஆராதனை பண்ணா அபசாரம். பதினஞ்சு, இருட்டில் விளக்கு ஏற்றாமல் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாத கூடாது. பதினாறு, கருப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு ஆராதனம் பண்ணக்கூடாது. பத்தத்திலே ஒன்று ரெண்டு பர்சா சொல்ல பல, அதாவது சிவப்பு கூடாது கருப்பு கூடாது, இந்த மாதிரி வேற கலர்லாம் எதுவும் இருந்தாலும் கூடாது, வெள்ளை வஸ்திரம் தான் இருக்கணும் சின்ன தாற்பயம். அடுத்து பதினேழு, வாச சமவதூன்மன்னை, வஸ்திரத்தை அப்படியே விசிறிண்டே உதறிண்டே காட்டு வறுமுறை பண்ணிண்டே இப்படிலாம் ஆராதனம் பண்ணக்கூடாது. பதினெட்டாவது, நாயை தொட்டோட அந்த சீட்டோட ஆராதனம் பண்ணக்கூடாது. பத்தொன்பது, இருபது, இது ரெண்டுமே கண்ட ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வியவஸ்தையே இல்லாமல் மாம்சம் முதலாவதெல்லாம் சாப்பிட்றவனா இருக்கிறவன் ஆராதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. இருபத்தி ஒண்ணு, ஸ்பிருஷ்டாவை தீபகம் கேட்டின விளக்கு திரி எண்ணெய் இதெல்லாம் தொட்டுட்டு ஆராதனம் பண்ணக்கூடாது, பண்ணா அபராதம். ஸ்மசானம் எஸ்துகத்வா, இருபத்தி ரெண்டு, இவன் ஸ்மசானம் வரை சுடுகாடு வரை ஏதோ காரணத்துக்காக போயிட்டு வந்தான்னா அன்னைக்கு உள்ளே வரக்கூடாது, ஆராதனம் பண்ணக்கூடாது. பின்யாக்கம் பக்ஷயித்வா, கடைசியேங்கிறதுக்காக பின்னாக்கம் உதாரணம் சாப்பிட்டு ஆராதனம் பண்ணக்கூடாது. மஜ்ஜனான் அவதானஞ்சோமான் துவசிதி மாதவி சதுர்விம்சா அபராதம், இருபத்தி நாலாவது அபராதம், என்னுடைய பக்தர்களை யார் அவமரியாதை பண்ணிட்டு ஆராதனம் பண்றானோ அவன் ஆராதனத்துக்கான தகுதியை இழக்கிறான். ஏகஹஸ்த பிரணாமம், இருபத்தஞ்சு, ஒரு கையினாலே பிரணாமம் பண்ணக்கூடாது, பண்ணா அபராதம். இருபத்தி ஆறு, பரப்பிராபணத்தேன இன்னொருத்தருடைய திரவியம், இன்னொரு சாட்டு முடிச்ச திரவியமோ இல்ல இன்னொருத்தர் உபயோகிச்சதோ அதெல்லாம் வச்சு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணக்கூடாது. நவாகிரம் ஏதூரி ஈனம், பெருமாளுக்கு புதுசா நெல் அரிசி எல்லாம் வரும்போது புது நெல் குத்தி வந்தால் அப்ப அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாட்டான்னா அது ஒரு அபச்சாரம். அதத்தா சுமனோவை, புஷ்பத்தை சமர்ப்பிக்காம தூபத்தை சமர்ப்பிச்சான்னா அது ஒரு அபராதம். காலில் செருப்போட வந்து ஆத்துக்குள்ள வந்து ஆராதனம் பண்ணா அது ஒரு அபராதம். தேதி தாடனம் இல்லாமல் வாத்திய கோஷம் இல்லாமல் ஆராதனம் பண்ணா அது ஒரு அபசாரம். அதுக்காக தான் மணி சமர்ப்பிக்கிறோம். அஜீர்ண ரசமாவிஷ்டா, வயத்துல அஜீர்ணம் இருக்கச்ச சரியா ஜெயிக்காம இருக்கும்போது அந்த வயிறு சத்தம் போடும்போது அப்படியே ஆராதனம் பண்ணா அது ஒரு தோஷம். மகாபராதம் தம் வித்யா துவாத்திரிசம் இகச்சோர்த்தம், இது மாதிரி இன்னும் கூட ரெண்டு மூணு விதம் இருக்கு. இதெல்லாம் அகர்மண்யதா பாவ கேட்டு ஆராதனம் பண்றதுக்கான தகுதியை இறக்க பண்ணிடும்.
அதனால இந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாத பார்த்துட்டு ஆராதனை பண்ணணும் அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்ற. தோஷங்கள்லாம் இல்லாத பார்த்துக்கிறோம், ஆனா தோஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா சாந்தி, அதுக்கு பரிகாரம் பண்ணணும். தோஷம் சம்பவிச்சுட்டா உடனே பரிகாரம் பண்ணி பிராயசித்தம் பண்ணிக்கணும். என்ன பிராயசித்தம் அப்படின்னா, ரொம்ப சுலபமான பிராயசித்தம் ஒண்ணு இருக்கு, அது அந்த பகவான் கிட்டே அபராத க்ஷமனம் வாங்கிக்கணும். எந்த பெருமான் கிட்ட ஆராதனை பண்றோமோ அவர்கிட்டே இந்த மாதிரி நான் பாபம் பண்ணிட்டேன், அபச்சாரம் ஆயிடுத்து, இந்த மாதிரி திருள வேணும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்திக்கணும். இதுதான் உண்மையான நல்ல பிராயசித்தம் அப்படின்ல. அப்புறம் அபராத உக்ஷாபனம் பண்ணிக்கணும், மன்னிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சுட்டு மறுநாள் அதே தப்பையே திருப்பி பண்ணக்கூடாது. அனுதாபாத் உபரமாது பிராயசித்தோன் முகத்ததா பிராயசித்த கரணாச்ச பாபம் நச்சதி பாதசா. பாபம் போகணும் அப்படின்னா முதல்ல அனுதாபப்படணும், ஐயோ இந்த பாபத்தை பண்ணிட்டோமேன்னு கஷ்டப்படும். அப்புறம் இனிமே அந்த பாபத்தை நடக்காம பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த பிராயசித்தம் பிராயசித்தமாகும். இப்போ பாபத்தையும் பண்ணிட்டு பிராயசித்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாபத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் பிராயசித்தம் பண்ணானா அர்த்தம் கிடையாது. அதனால என்னென்ன பிராயசித்தங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறேன். பெருமாளை ஆசிரிச்சு பெருமாள் கிட்டே மன்னிப்பு கேட்டு பெருமாள் சரணாகதி கொண்டதே உத்தமமான ஒரு பிராயசித்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ற. இப்படி காத்திரிச்சு அபசாரம் 32 அபசாரம் இல்லாமல் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இதுல ஒரு கேள்வி வருது, சுவாமி வங்கி வம்சேஸ்வரர் அப்படிங்கிறவர் எம்பெருமானாருடைய சிஷ்யர், அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். விசேத அபிஜீபாவாது ரிதே நைவ அபரோ குண பிரீத்திகேது பரேசஸ்ய சாத்தியாங்கேஷு வஸ்துஷு அப்படின்னார். பெருமாளுக்கு ஆதாரம் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, புதுசா ஒரு தகுதியை சம்பாதிச்சுக்க வேண்டாம், ஆராதனம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருக்கார், அந்த லிஸ்ட்ல போகாம இருந்தா போதும். யார் பதித்தனாவோ இல்ல கல்லனாவோ இப்படி இருந்து ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது நாம இருக்கக்கூடாது. ஆராதனை பண்றது தடுக்கிறதுக்கான பாபங்கள் எல்லாம் விட்டுட்டு இருந்தாலே போறோம், அது தவிர ஆராதனத்துக்கு வேற தனியா இரு யோகியதை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கார். அப்படி வர எல்லாருக்குமே ஆராதனை பண்ணலாம் அப்படின்னாச்சு, எல்லாரும் ஆராதனை பண்ணலாம்னாச்சு, ஆராதனை பண்ணாலும் தோஷம் இல்லை அப்படின்னாச்சு. அப்போ இதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு அபசாரங்கள் இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லுவானே அப்படின்னா, அப்படி இல்லை மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி அபசாரம் படக்கூடாது. ஒரு தான் அபசாரப்பட்டு சமயம் பிரார்த்திச்சுட்டான்னா அதுக்காக மறுபடியும் அது தப்பு வராது பார்த்துக்கணும். அப்படி செய்தால் தான் அது பிராயசித்தம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு அருள் செய்கிறார். அடுத்த திருநாமம் வித்யின் அதிகார விசேஷங்களை அறிந்தவர். வித்யா பெருமாள் திருவாராகணும், அதுல யாருக்கு அதிகாரம் உண்டு, யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது இதெல்லாம் இருக்கு. பாஞ்சராத்த சமீதத்துல சாஸ்திர சமீதத்துல ஒரு விஷயம் சொல்ற, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை வச்சு ஆராதனை பண்ணலாம். ஹிருதயத்துல பெருமாள் வந்து ஒரு திருமேனியோட இருக்க, அந்த திருமேனிக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னார். இது யார் பண்ண முடியும் அப்படின்னா, யோகிகளும் சித்தர்களும் தான் பண்ண முடியும், நமக்கு பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது. அவெல்லாம் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பிரத்யட்சமா பார்க்கக்கூடியவர்கள். அதனால ஹிருதயத்துல இருக்க அந்தரியாமையை குறித்து ஆராதனை பண்றதுக்கு யோகிகளுக்கு அதிகாரம் உண்டு. சதுர்வியூக அர்ச்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாலு வியூகத்துல வாசுதேவன் பிரஜன் சங்கர்ஷன் அனிருத்தன் சதுர்வியூக அர்ச்சை சொல்லியிருக்கு. இதுவும் எல்லாரும் பண்ணிட முடியாது, இந்த விஷயம் தெரிஞ்சின்றவர் பிராமணர்களா இருக்கிறதா பண்ணலாம். தாந்திரிக பூஜான்னு ஒண்ணு இருக்கு,
அது மந்திரம் இருக்காது, அதுல மந்திரம் இருக்கும். வேத மந்திரங்களை எல்லாம் குறைச்சொண்டு பல தந்திரங்களை உபயோகிச்சு செய்யற பூஜைக்கு தாந்திரிக பூஜான்னு பெயர். இந்த தாந்திரிக பூஜை யார் வேணாலும் பண்ணலாம், ஏன்னா வேத மந்திரம் இல்லைன்னா எல்லாருக்கும் அதிகாரம் உண்டுதான். ஆனா இப்படியாக இத்யா அதிகார பேதஜா, இத்யனுடைய தகுதியில ஏதோ வித்தியாசம் உண்டுங்கிறத சொன்னவர். அடுத்த திருநாமம் வித்யாசாரார்த்தவேதிதா, வித்யனுடைய சார அர்த்தத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். வித்யனா என்னன்னு கேட்டா எட்டு அங்கங்களோடு கூட பகவானை கொடுத்து திருவாராதனம் செய்யறதுதான் வித்யனு, அதுதான் சாரார்த்தம். அடுத்தது 634 திருநாமம் சுவாத்தியாய கால சுவாத்தியாய வேதாதிகிருதி வேதத்திற்கு அப்படிங்கிறது இந்தியக்கு அப்புறம் சுவாத்தியாய காலத்தை குறிச்சு வருது. இந்தியா விஷயம் ஆனப்புறம் இந்தியில சொல்ல வேண்டிய விஷயங்கள் பல பாகம் நஷ்டமாயிருக்குன்னு சொன்னேன். இப்ப இந்தியா சாரார்த்த வேதிதா, இந்தியாவுடைய சாரார்த்தத்தை அறிந்தவர் அப்படின்னு அதோட கூட இத்யா விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. இனி சுவாத்தியாய விஷயங்கள் அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ மந்திரம் இல்லாமல் தந்திரமாக பண்ணக்கூடிய இத்யா யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு பாஞ்சராத்த சமிதியிலேயே சொல்லியிருக்கு. அதனால அது வச்சிருந்து தாந்திரிக பூஜை அப்படின்றதுக்கு அது யார் வேணா பண்ணலாம். இங்க நமக்கு மந்திரத்தினால திரு அஷ்டாட்சர மந்திரத்தினாலே பூஜை பண்ணுவோம் அர்ச்சனாதிகள்லாம். இப்படி இல்லாத வேத மந்திரத்தினாலே அர்ச்சனை பண்றவர்கள் இன்னும் பிடிக்கிற பல பேர் இருக்கா. இப்படி அதிகாரி வேலை, இப்படி இவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை அறிந்தவர் அறிவித்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக கர்மண்யதாபாவஹேது பாப பச்சாந்தி ஹேதுக்கு அப்படின்னு கர்மண்யதா அபாவ ஆராதனை செய்யறதுக்கான தகுதியை இழப்பதற்கான காரணங்களை எல்லாம் சொல்லி அதுக்கு பிராயச்சித்தமாக பெருமாள் கிட்டே அப்பயே ஒரு சரணாகி பண்றதுதான் பெரிய பிராயச்சித்தம். நேர்ந்துடுத்தோம் அப்படின்னா அதுக்காக வருந்து பெருமாள் கிட்ட சரணாகி பண்றது தான். இந்த பிராயச்சித்தையும் கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆக இனிமேல் பெருமாள் திருவார் அதற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் பல இருக்கலாம், ஆனால் அந்த கிரந்தம் நமக்கு கிடைக்கலன்னு பார்த்தோம். அடுத்தது சுவாத்தியாய காலத்துல என்னென்னோ அதெல்லாம் சொல்ல போறார். சுவாமி தேசியம் வந்து ஆராதகாபி அர்ச்சனாங்க வஸ்துத்வம் அவசிஷ்டம் அப்படின்னு. எப்படி ஆனால் எல்லா இலைகளை காட்டிலும் துளசி விசேஷமும், எல்லா புஷ்பங்களை காட்டிலும் தாமரப்பூ விசேஷமும், எல்லா பழங்களை காட்டிலும் வாழைப்பழம் விசேஷமோ, எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் கங்கா தீர்த்தம் விசேஷமோ, அந்த மாதிரி எல்லா ஆராதகர்களை காட்டிலும் பாபம் இல்லாத இந்த தோஷம் எல்லாம் இல்லாத பண்றவன் விசேஷம் அப்படிங்கறத எடுத்து சொல்ற. அஜ்ஞானாத் அத்தவா அஜ்ஞானாத் அபராதேசு சத்ஸ்வதி பிராயச்சித்தம் க்ஷமசேதி பிரார்த்தனைக்கையோ கேவலம். தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனை கூட அதை பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம் க்ஷமஸ்வ நம்ம வச்சுக்கணும். இப்படி இருந்தால் இந்த ஒரு அபராத க்ஷாபனம் பண்ணினா அபராதம் இல்லாமல் தவிர்த்தால் அப்புறம் யாருக்கு வேணாலும் திருவாராதம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அபராதம் பண்ணித்தான் ஒருத்தன் மன்னிப்பும் கேட்டன் இருக்கான், அவன் நிம்மதியா நிர்பயமா இருக்கலாமா, அவன் இதை பத்தியும் கவலை இல்லாம இருக்கலாமானா அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன நினைப்பானா, ஐயோ அபராதம் பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டுறேன், அபராதமே பண்ணாம இருந்தா இவ்வளவு ரன்னா இருக்கும் என்று நினைப்பானா. பிரக்ஷாலராஜி பந்தசிய தூரா தஸ்பர்சனம் வரம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் ஒரு நியாயம் ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவா. சேரு மேல பட்டு அதுக்கப்புறம் அதை அலம்பிக்கிறத காட்டிலும் சேரு மேல படாம பார்த்துக்கிறது நல்லது. ஜலந்தா இருக்கு நம்ம அலம்பிச்சுதான் போறவன் சேர் பட்டா படட்டும் அப்படின்னு இருக்கிறத காட்டும் சேர் படாம பாத்துக்கிறது நல்லது இல்லையா. அதனால பிராயசித்தம் தான் என்ன செஞ்சு போட்டு பெருமாள் கிட்டே க்ஷமஸ்வ அடைய மணி சொல்லணும் என்று பிரார்த்திக்கலாம்.
நான் முன்னாடி எல்லா பாவம் பண்ணா பரவாயில்ல அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஏதோ விஸ்தரித்தா முதலான சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, பாபத்திலிருந்து விடுபடாதவன், அதாவது பாவம் செய்யறத நிறுத்தாதவன் பெருமாள் அடைய முடியாதுன்னு அந்த பிரமாணம் சொல்றது. நான் ஏதோ துஷ்டரித்தார் அது பேசி இங்க எடுத்திருக்க. அதனால இப்ப முக்கியமான சொன்ன விஷயம் என்ன கேட்டா, யாரும் ஆராதனம் பண்ண கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்க. அப்புறம் அதனுடைய பிராயசித்தத்தை சொல்லியாச்சு. இனி பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது இப்போ இல்லாதபடினால அடுத்து சுவாத்தியாயம் அப்படின்னு நாலாவது காலத்துல செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானம், அதை பத்தி பார்க்கலாம். அழகா அபிகவனம் உபாதானம் வித்யா சுவாத்தியாயம் யோகம் அஞ்சு அழகா சொல்லிடுவார். ஆண்டாள் பாசுரத்துல இந்த அஞ்சையும் சேர்த்து ஒரு பாசுரத்தை சாதிக்கிறார். ஆதிவாசம் வந்தாச்சு, திருவாதிபுரம் வருது. தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னும் போது, தூயமாய் வந்து அப்படிங்கிறது அபிகவனம், சுத்தமா பெருமாள் கிட்ட போறோம். தூமலர் அப்படிங்கிறது சுத்தமான புஷ்பம் அப்படின்னு எப்படியான உபாதானம், எப்படி புஷ்பத்தை கிரிக்கணும்னு சொன்னார். தூவி தொழுது அப்படிங்கிறது இஜியா, புஷ்பத்தை சாப்பித்தல் திருவாராதனை செய்யல். வாய்நாள் பாடி அப்படிங்கிறது சுவாத்தியாயம், மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறது யோகம், மனசான பகவான தியானம் பண்றது யோகம். சுவாத்தியாய காலத்துல பாராயணமா சொல்ல போறார், அதான் வாய்நாள் பாடி. ஆக இந்த ஒரு வரியிலேயே தூய்மமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தது வாயின ஆழ்பாடி மனசினால் சிந்திக்கிற ஒரு வரையிலேயே இந்த பஞ்ச காலத்துல சொல்ல வேண்டிய விஷயங்களையும் ஆண்டாள் திருவுள்ள மத்திய இருக்கார் அப்படின்னு தெரியுது. ஆக அந்த காலத்துல இப்ப நம்ம மூணு பார்த்துட்டோம் இஜி வரைக்கும். அடுத்து சுவாத்தியாயத்தை பத்தியும் யோகத்தை பத்தியும் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போற. நித்தைக்கின்ற விஷயம் அடுத்த வேறும் பார்க்கலாம். கவிதா அர்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.